हेलो स्टूडेंट्स वेलकम टू मैथ्स एंड तमिल चैनल इंगे मैथ्स एंड तमिल चैनल எல்லாம் பாக்குறீங்க நம்ம मैथ्स एंड तमिल चैनलல ஒவ்வொரு சாப்டரும் சாப்டர் வைஸ் ஒவ்வொரு எக்சர்சைஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ரொம்ப சிம்பிளான வேலை ஈஸியான வேலை எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் நீங்க அதெல்லாம் பார்த்துட்டு வர்றீங்க நிச்சயமா அதெல்லாம் உங்களுக்கு யூஸ்புல்லா இருக்கு அப்படி சொல்லி நீங்க எல்லாம் கமெண்ட்ல கொடுக்கறீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க फ्रेंड्सக்குலாம் கூட நீங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு இன்னைக்கு வந்து நான் என்ன நடத்த போறேன்னா எக்ஸாமுக்காக 10th ஸ்டாண்டர்ட் டிஎன் 10th ஸ்டாண்டர்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் இத வந்து எல்லா ஸ்டூடண்ட்ஸும் ஆவரேஜ் பிலோ ஆவரேஜ் எல்லாரும் என்ன செஞ்சிக்கலாம் நல்லா படிச்சிக்கலாம் எனக்கு மேக்ஸே தெரியாதுங்கறவங்க கூட நான் அந்த அளவுக்கு உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன் நீங்க நல்லா கத்துக்கோங்க ஓகேயா ஃபர்ஸ்ட் சம் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் ஃபர்ஸ்ட் சம் ஃபைண்ட் ஏ கிராஸ் பி A cross A and B cross A. என்ன கொடுத்திருக்காங்க? A cross B கண்டுபிடிக்கணும், A cross A கண்டுபிடிக்கணும், B cross A கண்டுபிடிக்கணும். புரிஞ்சுச்சா? அத ஒவ்வொண்ணே கவன கவனமா பார்க்கணும். A cross B, A cross A, B cross A. அப்போ A என்னன்னு தெரியணும். A என்னது? ஒரு செட்டுக்குள்ள M, N. B என்னது? பை. B என்னது? பை. சரி. அப்போ இத தனியா எடுத்து எழுதணும். A என்னது? M, N. M N B வந்து பை இந்த மாதிரி பையின் போட்டா நல் செட் இந்த மாதிரி பையின் போட்டா என்னது அந்த செட்டுக்குள்ள எதுவும் கிடையாது அந்த செட்டுக்குள்ள எதுவும் கிடையாதுன்னு அர்த்தம் இப்போ ஃபர்ஸ்ட் A cross B இதையும் இதையும் மல்டிப்ளை பண்ணோம் இப்போ நம்ம 2 into 3 6 அப்படி எழுதுவோம் இல்லையா அந்த மாதிரி A cross B A-யும் B-யும் என்ன செய்யணும் cross பண்ண சொல்லுவாங்க அப்ப இங்க இருந்து cross பண்றதுக்கு कारण क्रॉस बी नल सेट आंसर नल सेट सेकंड तुरंब एम एन तुरंब एलो M N அப்ப A cross A என்னது M comma M அடுத்து M comma N புரிஞ்சுச்சா அப்புறம் இத முடிஞ்சிச்சு அப்புறம் N comma M அப்புறம் N comma N ஒரு flower bracket குள்ள இது வந்துரணும் ஓகேயா இதான் A cross A third third என்னது B cross A, B என்னது empty set, A என்னது M cross M comma N, M comma N வந்து A. இப்ப இதுல ஒண்ணுமே இல்லல, இதுல ஏதாவது இருக்குதா இல்ல. அப்ப இதுல இருந்து இத எப்படி cross பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப B cross A என்னது null set, empty set. இதுதான் first A cross B எப்படி கண்டுபிடிச்சிருக்கோம்? second A cross A எப்படி கண்டுபிடிச்சிருக்கோம்? third b cross a எப்படி கண்டுபிடிச்சிருக்கோம் second நல்ல கவனிங்க let a equal to set bracket 1 2 3 b வந்து x such that x is a prime number less than 10 find b cross a நம்ம அது a b லாம் கொடுக்கும்போது first என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கணும் என்ன கொடுத்திருக்காங்க b cross a னா first b ஏ தான் எழுதணும் first b ஏ தான் எழுதணும் B என்ன இருக்கு x such that x is a prime number less than 10 இன்னும் நிறைய ஸ்டூடண்ட்ஸ்க்கு prime numberனா என்னன்னு தெரியல less than 10 னா என்னலாம் இருக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓகேயா 1 வந்து prime number கிடையாது 1 வந்து prime number கிடையாது 2 வந்து ஒரு even prime number 3 prime number 5 prime number 7 prime number okay appo neenga kekpeenga yeah 4 6 8 9 10 la prime number kedaiyadhu idha ore solliren 2 ngiradhu 2 1s a 2 nu mattum dhaan ezhuda mudiyum vera endha table la ezhuda mudiyadhu 3 3 1s a 3 nu mattum dhaan ezhuda mudiyum 5 5 1s a 5 7 7 1s a vera table la ezhudave mudiyadhu ipo 4 4 1s a 4 2 2s a 4 8 1s a 8 2 4s a 8 or 2 times more than 1 time எழுத முடிஞ்சா அது prime number கிடையாது
ஒரே ஒரு தடவை தான் ஒரு டேபிளில் வருது, அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேயா? ஒரே இப்போ இது 10 1s are 10 எழுதலாம், 5 2s are 10. இது 2 3s are 6 எழுதலாம், 6 1s are 6 எழுதலாம். அப்போ ப்ரைம் நம்பர் 10, லெஸ் தேன் 10க்குள்ளே எழுதலாம், 2 3 5 7. அப்போ பி கிராஸ் ஏன்னு கேட்டிருக்கனால ஃபஸ்ட்டு பியை தான் எழுதணும். பியில் என்ன வருது? 2 3 5 7. இது என்னது? ப்ரைம் நம்பர் லெஸ் தேன் 10. அப்புறம் ஏ எழுதணும். ஏ நமக்கு கொடுத்துருக்காங்க 1 2 3. இப்போ பி கிராஸ் ஏ, பி கிராஸ் ஏனா பியில இருந்து தான் ஏக்கு போகணும். பியில இருந்து அப்போ 2 comma 1 2 comma 2 2 comma 3, அவ்வளோதான். இதே மாதிரி பியில இருக்க எல்லா நம்பர்ஸையும் ஏயோட பண்ணணும். அப்புறம் 3 comma 1 3 comma 2 3 comma 3, புரிஞ்சிச்சா? 5 comma 1 5 comma 2 5 comma 3, அப்புறம் 7 comma 1 7 comma 2 7 comma 3. இதான் பி கிராஸ் ஏ. இதை எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு 2 marks கொடுத்துருவாங்க. ஓகேயா? தேர்ட் சம், இஃப் ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் பியை நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்க? 3 comma 2 3 comma 4, 5 comma 2 5 comma 4. நீங்க தான் கண்டுபிடிக்கணும். நீங்க தான் என்ன செய்யணும்? ஏயையும் பியையும் நீங்க தான் கண்டுபிடிக்கணும். ஃபைண்ட் ஏ அண்ட் பி, ஏயை தனியாக பியை தனியாக கண்டுபிடிக்கணும். அவங்க ஏ கிராஸ் பி கொடுத்துருக்காங்க, நல்லா கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? ஏ கிராஸ் பி. அப்போ ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது ஏ, செகண்ட்ல இருக்கிறது பி. பி உங்களுக்கு புரியறதுக்காக நான் எழுதுறேன். ஏபி ஏபி, ஃபர்ஸ்ட்ல இருக்கிறதெல்லாம் ஏ, செகண்ட்ல இருக்கிறதெல்லாம் பிக்குள்ள இருக்கும். அப்ப ஏல என்ன வேல்யூலாம் வருது? 3 3 5 5. அப்போ 3 3 5 5 எழுதலாம, எழுதக்கூடாது. 3 எழுதியாச்சு, ஏ ஈக்குவல் டு 3. திரும்பவும் 3 வந்தா எழுத வேண்டாம், ஏன் ஆல்ரெடி 3 எழுதிட்டோம். சரி, 3 3 5 5. அப்போ ரெண்டே நம்பர் தான் வருது, 3 3 5 5. அப்போ எதை மட்டும் எழுதினா போதும்? ஒரு 3யையும் ஒரு 5யையும் எழுதினா போதும். ஏ என்னது? ஃபர்ஸ்ட்ல இருக்க வேல்யூ. பி அதை எப்படி ஃப்ளவர் பிராக்கெட்டுக்குள்ளே போடணும். பி பி என்னெல்லாம் வருது? 2 4 2 4 2 4 2 4. 2 times வந்துருந்தால 2 times போடக்கூடாது, ஒரே டைம் தான். 2 2 times வந்திருந்தாலும் ஒரு டைம் தான் போடணும். 2 4 2 times வந்தாலும் ஒரு டைம் தான் போடணும். பி ஈக்குவல் டு 2 comma 4, புரிஞ்சிச்சா? தேர்ட் சம், இது முக்கியமான ஒரு சம். இதே மாதிரி தான் ஃபோர்த் சம் கவனிங்க. இஃப் பி கிராஸ் ஏ, இங்கே ஏ கிராஸ் பின்னு கொடுத்துருக்காங்க, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? பி கிராஸ் ஏ ஈக்குவல் டு செட் ப்ராக்கெட்டுக்குள்ளே -2 comma 3 -2 comma 4, 0 comma 3 0 comma 4, 3 comma 3 3 comma 4. அப்போ பி கிராஸ் ஏனா இது பி இது ஏ, பி ஏ பி ஏ பி ஏ. ரொம்ப எனக்கு ஒன்றுமே புரியாதுங்கிற உங்களுக்காக தான் நான் இந்த மாதிரி எழுதி வைக்கிறேன். பிஏ ஃபர்ஸ்டில் இருக்குது பி, அதனால பி. அப்போ ஃபைண்ட் ஏ அண்ட் பி, ஃபைண்ட் ஏ அண்ட் பி. ஃபர்ஸ்ட் ஏ எழுதணும்னா ஏல இருக்கிறது செகண்டில் தான் இருக்குது, பி கிராஸ் ஏ செகண்டில். அப்போ 3 என்னெல்லாம் வருது? 3 4, அப்புறம் 3 4, அப்புறம் 3 4 3 4 3 4 3 4 தான் திரும்பி திரும்பி வந்துட்டுருக்கு. அப்போ ஏ என்னது? 3 4. செட் ஃப்ளவர் ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன போடணும்? 3 4. பி பியில் என்னெல்லாம் வருது? -2 -2 எழுதிட்டோம். அப்போ 0 0, அப்புறம் 3 3. அப்போ பியினுடைய வேல்யூ என்னது? -2 0 3. ஃபர்ஸ்டில் இங்கே பி கிராஸ் ஏன்னு கொடுத்தனால ஃபர்ஸ்டில் இருக்கிறதெல்லாம் பி, செகண்டில் இருக்கிறதெல்லாம் ஏ. அப்போ செகண்டில் இருக்க வேல்யூவை எடுத்து ஏ ஈக்குவல் டு 3 comma 4, ஃபர்ஸ்டில் இருக்க வேல்யூஸை பி ஈக்குவல் டு -2 0 3ன்னு சொல்லி எழுதியிருக்கோம். தெளிவாக அந்த 2 marks புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபிஃப்த் சம், ஆரோ டயக்ராம் ஷோஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த செட்ஸ் பி அண்ட் கியூ. ஓகேயா? இந்த ஒரு ஆரோ டயக்ராம் இருக்குது, அது பி அண்ட் கியூக்கு இருக்கிற ரிலேஷன்ஸை ரிலேஷன்ஷிப்பை நமக்கு சொல்லுது. அப்புறம் ரைட் த ரிலேஷன்ஷிப் ரிலேஷன் இன் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ரோஸ்டர் ஃபார்ம், செகண்ட் வாட் இஸ் த டொமைன் அண்ட் ரேஞ்ச் ஆஃப் ஆர்.
இந்த மாதிரி டயக்ராம் வந்தால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் விட்டுருவீங்க. ஆனால் ரொம்ப ஈஸியான சம் தான். ரோஸ்டர் ஃபார்ம், ஃபர்ஸ்ட் ரோஸ்டர் ஃபார்ம், பிக்யூவோட எந்த நம்பர் எதோட மேப் ஆகிருக்குங்கிறத மட்டும் பாருங்க. மேப் ஆகாத விட்டுடலாம். இதில் 8 வந்து மேப்பே ஆகலை, அப்போ அதை விட்டுடலாம். மேப் ஆனது 5,3, 6,4, 7,5, அதுதான் ரோஸ்டர் ஃபார்ம். ஓகே, ரோஸ்டர் ஃபார்ம் ஆர் வந்து இதில் 5,3, 6,4, 7,5. சரி, டொமைன் ஆஃப் ஆர், டொமைன் கேட்டிருக்காங்க, ரேஞ்ச், இதெல்லாம் ரொம்ப ஈஸியான சம், அடிக்கடி கேட்பாங்க. டொமைனா இந்த பீல இருக்க எல்லா வேல்யூவையுமே எழுதணும். 8 மேப் ஆகிட்டா கூட இந்த 8 பீல இருக்க எல்லா வேல்யூவும் எழுதுறதா டொமைன் ஆஃப் ஆர். 5, 6, 7, 8. ரேஞ்ச் ஆஃப் ஆர்னா கியூல இருக்க எல்லா வேல்யூ 3, 4, 5, 3, 4, 5. அப்படியே நமக்கு என்ன கிடைச்சிடும், 2 marks ஈஸியா கிடைச்சிடும். 6th sum, let A equal to 1, 2, 3, 4, etc. up to 45. Okay, 40, 41, 43, 42, 43, 44, 45. 1 da irundhu. And R be the relation defined as, R ingra oru relation. Relation, adhi ebdi is square of, ebdi in chabhi kudukurai. On A is square of, on A. Write R as a subset of A cross A, also find domain and range. இங்க எதுவுமே இல்லை, வெறும் ஏ தான் கொடுத்துருக்காங்க. வெறும் ஏ கொடுத்துட்டு ஒரு ரிலேஷனை எழுத சொல்கிறாங்க. ஒரு ரிலேஷனை நம்ம தான் எழுத சொல்கிறாங்க. அது இஸ் அ ஸ்கொயர் ஆஃப் ஆன் ஏ, அந்த ஏக்குள்ளே இருக்கிற வேல்யூ தான் அந்த ரிலேஷன். அப்புறம் என்ன கண்டுபிடிக்கணும், டொமைன் அண்ட் ரேஞ்ச். இப்போ நல்லா ஞாபகம், இங்கே ஏ வந்து 1, 2, 3 45 இருக்குது. ரிலேஷனை எப்படி எழுதணும், எப்படி எழுதணும், நல்லா இஸ் ஸ்கொயர் ஆஃப், இஸ் ஸ்கொயர் ஆஃப். இப்போ 1 எழுதியாச்சு. 1 ஸ்கொயர் என்னது, 1 எழுதியாச்சு. 1 ஸ்கொயர் என்னது 1. அடுத்தது 2, இதெல்லாம் நம்ம தான் எழுதணும். இது எது யார் தான் எழுதணும், நம்ம. 2 எழுதியாச்சு. 2 ஸ்கொயர் என்னது 4. அப்புறம் 3 ஸ்கொயர் என்னது 9. அப்புறம் 4 ஸ்கொயர் 4 4 16. அப்புறம் 5 ஸ்கொயர் என்னது 25. அப்புறம் 6 ஸ்கொயர் என்னது 36. இந்த ரிலேஷன் எப்படி எழுது, இது இதனுடைய ஸ்கொயர் ஆஃப் ரிலேஷன் எழுதிட்டோம். இனிமே டொமைன் ஆஃப் ஆர், டொமைன் என்னது, எப்பவுமே ஃபர்ஸ்ட்ல இருக்க வேல்யூஸ்லாம் என்னது டொமைன். 1, 2, 3, 4, 5, 6 டொமைன் ஆஃப் ஆர். ரேஞ்ச் ஆஃப் ஆர் செகண்ட், 1, 4, 9, 16, 25, 36. ஈஸியான சம், 2 marks ஈஸியா நம்ம என்ன செஞ்சிடலாம், இந்த மாதிரி சம்ஸ் கேட்டா வாங்கிடலாம். இப்போ 7th சம் கொஞ்சம் கவனமா கவனிக்கணும். ஏ ரிலேஷன் ஆர் இஸ் கிவன் பை த செட் எக்ஸ் கமா ஒய் சச் தட் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 3. எக்ஸ் பிலாங்ஸ் டு 0, 1, 2, 3, 4, 5. டிட்டர்மைன் இட்ஸ் டொமைன் அண்ட் ரேஞ்ச். இந்த மாதிரி கொடுக்கும் போது எக்ஸ் வந்து, இந்த எக்ஸ் இருக்குது இல்லையா, இது வந்து டொமைன் ஈஸியா எழுதிடலாம். எக்ஸ் என்னது டொமைன். அப்போ ஒய் வந்து என்னது ரேஞ்ச், ஒய் வந்து என்னது ரேஞ்ச். இப்போ டொமைன் நமக்கு அப்படியே இருக்கு, எக்ஸ் ஈக்குவல் டு 0, 1, 2, 3, 4, 5, இது அப்படியே டொமைன் இருக்கு. ரேஞ்ச் நமக்கு தெரியாது. இதை ஈஸியா கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன, ஒய்க்கு எக்ஸ் பிளஸ் 3 இருக்கு. ஒய் என்ன இருக்கு, எக்ஸ் பிளஸ் 3. ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 3. இந்த எக்ஸுங்கிற இடத்துல நீங்க 0, 1 அப்படி ஒவ்வொன்றா போட்டு வாங்க, ஈஸியா இருக்கும். எக்ஸினுடைய வேல்யூ 0, 1, 2, 3, 4, 5. ஒய் என்னது எக்ஸ் பிளஸ் 3. எக்ஸ்ல என்ன போட போறீங்க, 0 பிளஸ் 3. அடுத்தது 1 பிளஸ் 3. அப்புறம் 2 பிளஸ் 3. அப்புறம் 3 பிளஸ் 3. அப்புறம் இந்த 4 பிளஸ் 3. அப்புறம் 5 பிளஸ் 3. இந்த எக்ஸ் இருக்க இடத்துல 0, 1, 2, 3, 4, 5 இந்த எக்ஸ்ல இருக்க வேல்யூஸ் எல்லாம் எடுத்து எழுதிட்டு இந்த 3 அப்படி இருக்கும்.
அப்ப 0 plus 3 3 1 plus 3 4 2 plus 3 5 3 plus 3 6 4 plus 3 7 5 plus 3 8 ஓகேயா அப்போ நமக்கு இந்த வேல்யூஸ்லாம் கிடைச்சிருக்குது இதுதான் என்னது இதுதான் ரேஞ்ச் அப்ப டொமைன் நமக்கு என்னது 0 1 2 3 4 5 ரேஞ்ச் என்னது 3 4 5 6 7 8 3 4 5 6 7 8 ஓகேயா தெளிவா புரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி 2 மார்க்ஸ்லாம் கேட்டாங்கனா ஈஸியா என்ன செய்வீங்க அட்டென்ட் பண்ணுங்க நம்ம மார்க்ஸ் நல்லா ஸ்கோர் பண்ணலாம் இந்த மாதிரி நான் உங்களுக்கு பார்ட் 1 பார்ட் 2 னு ஒவ்வொரு சாப்டருக்கும் நான் உங்களுக்கு தரேன் திஸ் சேனல் ஹெல்ப்ஸ் யூ டு கெட் 100 மார்க்ஸ்ங்கறத மறந்துடாதீங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து வீடியோஸ் கிடைக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க